தெளிதல் என்பது கற்றல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என்பதை நன்கு உணர்வோம். இறையருளால் உயிர் வள்ளுவம் மற்றும் உயிர் நோக்கு மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கி அனைத்து வகுப்புகளின் இறுதியில் அமையும் கேள்வி பதில் பகுதியை ஐயாவிடம் ஒரு கேள்வி என்ற தலைப்பில் வெளியிடுகிறோம். வகுப்புகளில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஐயாவின் பதில்களுடன் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கே தொகுத்துள்ளோம். நன்றி. திரு லக்ஷ்மணன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 470வது தொடர்ல தம் வலியராய் வைத்து வெளியருக்கு உரிய கொடுத்தல் முதலிய மூன்றனை செய்தல். ஏயா உடனே போருக்கு போகணும், தான சாம பேதத்தை முடிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு தானே சார் கடைசியா போருக்கு போகணும். அது சான்றோர்க்கான முடிவு. அதாவது இப்ப ராமன் போன்றவர்கள் உலகத்துக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறவர்கள், ஆகவே முறைப்படியான பாதையில் பயணித்து காட்ட வேண்டியது அவர்களுக்கு அவசியம். ஏனென்றால் ஒரு உயர்ந்த அரசனை உலகம் கவனிக்கும், ஒரு நல்ல தலைவனை, ஆற்றலுள்ள தலைவனை உலகம் கவனிக்கும். இப்படியெல்லாம் வழி இருக்க, சமாதானமாக போக வழி இருக்க, இவன் சண்டைக்கு போகிறானே என்று பேசும். ஆனால் இது எல்லாருக்கும் உரியதல்ல. ஏனென்றால் இடைக்காலத்திலே இந்த சாமம் வேதம் தானம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்திலே எதிரி வளர்ந்து விடுவான். ஆகவே சாதாரண ஒரு அரசன் தனக்கு அடிக்கக்கூடிய வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் நேராக அதை பயன்படுத்த வேண்டியதுதான் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தன்னை சார்ந்த குழுவினுடைய நலன்தான் இங்கே அறம். இப்போ ஒரு ஒரு தலைவன் தன்னை சார்ந்து ஒரு நாடு இருக்கிறது, நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இதிலே இடைக்காலத்தை அதிகம் நீட்டி கொண்டு போவதற்குள்ளே எதிரி பலம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வெளியேறுதல்லே நாங்கள் படிக்க போகிறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது, ஆகவேதான் நேராக சண்டைக்கு போய் விடுகிறது என்ற முறைமையை இங்கே சொல்றேன். நன்றி ஐயா, நன்றி. குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.